இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாவுடைய கிச்சனில் தாங்க இருக்குது. அவங்க ரொம்பவே சூப்பராக ஒரு பாஸ்தா பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் அரேபியன் ஸ்டைலில். அவங்க வந்துட்டு சிக்கனில் ஏதாவது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. கண்டிப்பாக சிக்கனில் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோவில் நிறைய சிக்கன் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அவங்களுக்காக வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு சிக்கன் சாகுட்டி பண்ண போகிறேன். சிக்கன் சாகுட்டின்றது வேறு எதுவும் கிடையாது, கோவன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி தான் சிக்கன் சாகுட்டி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு 1/4 kg சிக்கன் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் வந்துட்டு துருவி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ்டட் கோகோனட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா, ட்ரை தனியா முழுசாக இருக்கும் இல்லையா, கொரியாண்டர் சீடு, அந்த தனியா, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, சின்னமன் ஸ்டிக், பட்டை சொல்லுவாங்க இல்லையா பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, நட்மங், ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா நட்மங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், பாப்பி சீட்ஸு, கசகசா சொல்லுவாங்க இல்லையா அது, அதுக்கப்புறம் உப்பு, ஓமம் கொஞ்சம், புளித்தண்ணி, சில்லி, ட்ரை சில்லி, காஞ்ச மிளகாய், எண்ணெய், நசுக்கின பூண்டு, கொஞ்சம் நறுக்கின வெங்காயம். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. முதல்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மசாலா வந்துட்டு சாகுட்டிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா? ரெடி அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம். ஒரு கடை இதில் வச்சுருக்கேன், அதில் வச்சுருக்கேன். இதில் வறுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அதில் வெங்காயம் வதக்கி விட்டுருக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஆனியன் வதக்கிறதுக்கு எண்ணெய், இது மசாலா, இதில் வந்துட்டு நம்ம வறுக்க வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே வறுத்துடலாம். முதல்ல கொஞ்சோண்டு 1/4 கிலோ சிக்கன் தான் இல்லையா, ஸோ கொஞ்சோண்டு கொரியாண்டர் சீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் கொஞ்சம், ஓமம் சொல்லுவாங்க இல்லையா ஓமம் அஜ்வி, அது கொஞ்சம், இந்த கரம் மசாலாவுக்கு ஒரு சின்ன சின்னமன் ஸ்டிக் ஒன்று, இலை ஒன்று போட்டிருக்கோம், 2 கிராம் இதை ரோஸ்ட் பண்ணி, இது இந்த ஃப்ளேவர் வரும்போது எடுத்துடணும். ஏற்கனவே இந்த கோகோனட் வந்து ரோஸ்டட் கோகோனட் இல்லையா, இதில் வந்து இதை போட்டு அப்படியே அரைக்க வேண்டியது. இது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. போது இப்போ வந்துட்டு பாப்பி சீட், கசகசா சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சமாக கசகசா, ஆமாம், அது வந்துட்டு அப்படியே இந்த தேங்காய்லேயே அப்படியே போட்டு ஆறுடும். இது ஆறுனோம் எடுத்துக்கலாம் இல்லையா. அதுக்குள்ளே அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பூண்டு, பூண்டு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் ஆனியன் போடலாம். வேறு என்ன வெரைட்டிலாம் பண்ணுவீங்க நீங்கள்? வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சிடலாம் சரியா. இது கூட காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, மஞ்சத்தூள் லிட்டில் பிட், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கோம். ஆமாம், இதை வந்துட்டு ஃபைன் பேஸ்டாக அரைக்கணும் சரியா. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். வந்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா சிக்கன், சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பேஸ்ட் வந்துட்டு இதில் போடுறதுக்கு முன்னாடி புளித்தண்ணி இருக்கு இல்லையா, லைட்டாக கொஞ்சமாக உப்பு, புளித்தண்ணி, இதில் நல்லா இதை பரட்டிட்டு
இப்போ இந்த மசாலா அதில் போட்டு கரட்டி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டும் கொதிச்ச கொதி வந்தவொடனே இறக்கிக்கலாம். சரியா? இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நட்மங்க பவுடர் இருக்கு இல்லையா, ஜாதிக்காய் பவுடர் லைட்டாக தூவி விட்டு இறக்கணும். ரொம்ப நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு அரை மூக்காக. கருவேப்பிலை எதுவுமே போட இது தேவையில்லை. இப்போ வந்துட்டு பார்த்துக்கலாமா, இந்தாங்க அனிதா. தேங்க்யூ. நீங்கள் சிக்கனில் ஏதாவது பண்ணித்தர சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஊதி சாப்பிடுங்க. டேஸ்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. புளிப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குது, நாங்கள் பண்ணது கிடையாது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ அனிதா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்தமாரி ஒன்று பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சிக்கன் ஷாக்குட்டி, தேவையான பொருட்கள்: சிக்கன், வறுத்த தேங்காய் துருவல், தனியா, சோம்பு, சீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், மஞ்சள் தூள், கசகசா, உப்பு, ஓமம், புளி தண்ணீர், காய்ந்த மிளகாய், எண்ணெய், இடித்த பூண்டு, நறுக்கிய வெங்காயம். செய்முறை: அடுப்பில் இருபக்கமும் வாணலி வைத்து எண்ணெய் சேர்த்து காய விடவும். ஒரு வாணலியில் சிறிதளவு தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், ஓமம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்து வதக்கி ஆறவிடவும். மற்றொரு வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் பூண்டு, வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். இதற்குள் வதக்கிய மசாலா பொருட்களோடு வறுத்த தேங்காய் துருவல், கசகசா, காய்ந்த மிளகாய், மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் விட்டு அரைத்து வைக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியதுடன் சிக்கன் சேர்த்து வதக்கவும். பின்பு புளி தண்ணீர், உப்பு சேர்த்து வதக்கி அதோடு அரைத்த மசாலா, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். இறுதியாக ஜாதிக்காய் பொடியை தூவி கலந்து பரிமாறவும். இப்போது சிக்கன் ஷாக்குட்டி தயார்.